வணக்கங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? பாண்டிச்சேரியில் பீச்செல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நடந்தே வந்துக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது சாப்பிட்டா பரவாயில்ல அப்படின்னு நினப்போம். ஆனால் நமக்கு ஒரு பெரிய கிஃப்டே கிடச்ச மாதிரி ஒரு இடம் இருந்தது. சுட சுட சிக்கன் சாப்பிட்லாம், சுட சுட நான்வெஜ் சாப்பிட்லாம் அப்படிங்கிறவங்களுக்காகவே உள்ள இடம்தான் இந்த புல்லட் பார்பிக்யூ ரைடுங்க. இந்த இடம் வந்து ஒயிட் டவுனில் இருக்குங்க. டிஸ்கிரிப்ஷனில் இது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குங்க, உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. பார்பிக்யூ கேள்விப்பட்டிருக்கோம், அது என்னங்க புல்லட் பார்பிக்யூ அப்படின்னா? எனக்கும் இதே சந்தேகம் தாங்க இருந்தது அங்கே போகிற வரைக்கும். அங்கே போய் பார்த்தோன்ன தான் ஓகே, இந்த பேர் வந்து கரெக்டாக தான் இதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நம்ம எல்லா விஷயத்தையுமே நம்ம எல்லார் மாதிரியும் நார்மலாக செஞ்சால் பெரிய லெவலில் நமக்கு கிளிக் ஆகாதுங்க. ஒரு சின்ன மாற்றத்தை கொடுத்தோம் அப்படின்னாக்க நல்ல வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல் ரேட்டில் போகலாம். அதுக்கு ஒரு முக்கியமான உதாரணமாக எனக்கு வந்து இவங்க தெரிச்சாங்க. எப்படின்னா, நார்மலாக சிக்கனை வந்து ஒரு பார்பிக்யூ ஸ்டைலில் கொடுத்தா அது எந்த லெவலில் மக்களுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரில. ஆனால் இவங்களோட இந்த ஸ்டைல் வந்து அனைத்து மக்களையும் போய் ரீச் ஆகிருக்குன்னா அதுக்கு வந்து இவங்க கொடுத்த பேர் அந்த ஸ்டைல் வந்து காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. அழகாக ஒரு புல்லட் வந்து நிற்கிது பிளாக் கலரில். அதுக்கு பக்கத்துலேயே வந்து சிக்கன், ஃபிஷ்ஷு, ப்ரானு, நான்வெஜ்ஜு, வெஜ்ஜு எல்லாமே வந்து அவங்க இந்த பார்பிக்யூ ஸ்டைலில் கொடுக்குறாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு அந்த சூழ்நிலையே ஒரு மாதிரி நல்லா இருக்குதுங்க. ஒரு மரம் இருக்குது, அதுக்கு கீழே நம்ம உட்காந்துக்கிறதுக்கான இடம் இருக்குது. இது நார்மலான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான். இது ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னாலும் இதை ஒரு குவாலிட்டியாக ஒரு ஹைஃபையாக பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இவங்கள்ட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரே மாதிரியான யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று இருக்குங்க. அந்த பாக்ஸில் தனித்தனி பாக்ஸில் வந்து எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. சிக்கன்னா ஒரு பாக்ஸு, விங்ஸுனா ஒரு பாக்ஸு, ஃபிஷ்ஷுக்கு ஒரு பாக்ஸு, காளான், பன்னீர், அதுக்கப்புறம் நம்ம பைனாப்பிள் இருக்கு இல்லைங்க, அது ஒரு பாக்ஸ்ன்னு தனித்தனியாக வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படியே குழப்பி வைக்கல. யார் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி அங்கே வச்சு அழகாக வந்து அதை க்ரில் பண்ணுறாங்க. நமக்கு என்ன ஒரே ஒரு விஷயம்னா கொஞ்சம் டைம் லேட் ஆகுதுங்க, அது மட்டும்தான். மற்றபடி ஒன்றும் பெரிய அவங்கக்கிட்ட எனக்கு தெரிஞ்சு எந்த குறையுமே தெரியலை. இதுக்கு சாப்பிட வந்து சாலட் மாதிரி கொடுக்குறாங்கங்க. வெங்காயம், முட்டைக்கோசி இதெல்லாம் போட்டு ஒரு சாலட் மாதிரி இருக்குது. அந்த சாலடை நம்ம சும்மாவே சாப்பிட்லாம், அது நல்லா தான் இருக்குங்க. அதுக்கப்புறம் மயோனைஸ் கொடுக்குறாங்க. மயோனைஸ் வந்து ஒரு ஒரு டைமும் நமக்கு பவுலில் கொடுத்துட்டு வேணுமா, சில பேருக்கு அது பிடிக்காதுல்ல அந்த டேஸ்ட்டு, அதை கேட்டுட்டு தான் நமக்கு அது கொடுக்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயங்க. நாங்கள் ஃபிஷ் வாங்கினோங்க. ஃபிஷ்ஷு, சாலடு, ஹாஃப் லெமன் இருந்தது. அந்த தொண்ணை இருக்கும் இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு பவுலில் தான் வந்து சர்வ் பண்ணுறாங்க. யூஸ் அண்ட் த்ரோ தாங்க. பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் கடல் சார்ந்து இருக்கிறதுனால அங்கே நிறைய சீ ஃபுட்டு கிடைக்குங்க. நாங்கள் அதனால் வந்து ஃபிஷ்ஷு, ப்ரானு வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டோம். இங்கே வந்து நாங்கள் ஃபிஷ்ஷு, ப்ரானு, சிக்கன் விங்ஸ் ஆர்டர் பண்ணோங்க. சிக்கன் விங்ஸ் வந்து நல்ல ஜூஸியாக இருந்தது. இதுக்கு எதிர்த்தாப்புலையே ட்ரிபிள் சி சிக்கன் ஷாப் ஒன்று இருக்குங்க. அது கிட்டத்தட்ட கேஎஃப்சி ஸ்டைலில் பண்ணுறாங்க. அதுவும் நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கங்க. இந்த புல்லட் பார்பிக்யூவாக இருக்கட்டும், அந்த ஆப்போசிட்டில் இருக்க ட்ரிபிள் சி சிக்கனாக இருக்கட்டும், இவங்க வந்து பார்பிக்யூ கேஎஃப்சி ஸ்டைலில் கொடுத்தாலும் அதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால எல்லாருமே சாப்பிட்றாங்க. இந்த டேஸ்ட்டை வந்து நான் எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா அங்கே இருக்கிற கூட்டம் தான் பதில் சொல்லுங்கள். அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. இதோடய டைம் பார்த்தீங்கன்னா 6 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் இருக்கிறதா சொல்கிறாங்க. நாங்கள் போனதே கிட்டத்தட்ட 9:30 மணி இருக்குங்க. அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருந்தது. ரொம்ப ஃப்ரெஞ்சுக்காரவங்கலாம் நிறைய பேர் அங்கே வராங்கங்க. எங்களை மாதிரி நீங்கள் அங்கேயும் வாங்கி சாப்பிட்லாம், இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டெலிவரி பண்ணிக்கலாம், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயும் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்லாங்க. பாண்டிச்சேரியில் இந்த மாதிரி நைட் லைஃப் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்குங்க. அதில் இந்த பார்பிக்யூ ஸ்ட்ரீட் ஃபுட்டும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை பை. சீ யூ.